இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், திமுக ஆட்சியானது ஒவ்வொரு நாளுமே மெருகேறி கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் தான் உதயநிதி ஸ்டாலினின் செயல்பாடுகளும் ஆச்சரியத்தை ஒரு பக்கம் ஏற்படுத்தி வருகிறது. உதயநிதி ஸ்டாலின் இந்த முறை சேப்பாக்கத்தில் நின்று அபார வெற்றி பெற்றார். எம்எல்ஏவாக பதவியேற்ற கையோடு தொகுதியில் முழு வேகத்தோடு களமிறங்கினார் உதயநிதி அவர்கள். அப்போது ஒரு செய்தியாளர், நீங்கள் வெற்றி பெற்றதற்கு உங்கள் அப்பா என்ன சொன்னார் என்று கேட்டார். அதற்கு உதயநிதி, சேப்பாக்கம் மக்கள் உன்னை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, போய் அந்த மக்களுக்கு நல்லது செய், அவங்க நம்பிக்கையை காப்பாத்துன்னு சொன்னார் என்று பதிலளித்தார். ஸ்டாலின் சொன்ன அந்த ஒரே வார்த்தைக்காக அன்று முதல் இப்போது வரை தன்னுடைய தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் உதயநிதி ஸ்டாலின். கொரோனா நிவாரணப் பணிகள், வீடுகள், குடியிருப்பு பகுதிகள், ஆய்வுகள், முகாம்களை பார்வையிடுதல் என தினந்தோறுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார். குப்பை கூளங்கள் நிறைந்த பகுதியானாலும் சரி, சாக்கடைகள் தேங்கி கிடக்கின்ற தெருக்கள் ஆனாலும் சரி, சங்கோஜமே இன்றி நடந்து சென்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் அழைத்து உடனடியாக அவைகளை சீர் செய்ய உத்தரவிட்டு வருகிறார். இந்நிலையில் உதயநிதி ஆய்வு மேற்கொண்ட ஒரு வீடியோ இணையத்தில் வைரலாகி கொண்டு இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஆய்வு மேற்கொண்டது ஜெயலலிதா ஆரம்பித்த அம்மா உணவகத்தில்தான். தன்னுடைய தொகுதியில் இருந்த அம்மா உணவகத்துக்குள் திடீரென உள்ளே நுழைந்தார் உதயநிதி அவர்கள். அங்கே ஏற்கனவே நிறைய பேர் நின்று சாப்பிட்டு கொண்டு இருந்தனர். ஊழியர்கள் சமையல் வேலையில் ஈடுபட்டு இருந்தனர். உதயநிதியை பார்த்ததும் அனைவரும் அப்படியே ஆச்சரியத்தில் உறைந்து விட்டனர். டக்கென ஒரு ஸ்பூனை எடுத்த உதயநிதி அம்மா உணவக சாப்பாட்டை சாப்பிட்டு அதன் தரத்தை ஆய்வு செய்தார். சாப்பாடு எப்படி இருக்கு என்று சாப்பிட்டு கொண்டு இருந்தவர்களிடம் விசாரித்தார். பின்பு அங்கிருந்த கிச்சனுக்குள் நுழைந்த உதயநிதி, சமையலறை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கிறதா என்றும், சமையலுக்கு தேவையான இருப்பு இருக்கிறதா என்றும் ஆய்வு செய்தார். மேலும் இந்த கொரோனா காலத்தில் அம்மா உணவகம் வந்து சாப்பிடும் அனைவருக்கும் உணவு கிடைக்கவும், உணவகத்தை சுகாதாரமாக வைத்திருக்கவும் முடிந்த உதவிகளை தான் செய்வதாகவும் தெரிவித்தார். உதயநிதியின் இந்த செயல்பாட்டை தான் அதிமுகவும் பாஜகவும் மலைத்து பார்த்து வருகின்றன. ஏனென்றால் பொதுவாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் முந்தைய ஆட்சியில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தையுமே தங்களுடைய பெயருக்கு மாற்றிக்கொள்வார்கள். அதுவும் இல்லை என்றால் அந்த திட்டங்களே இல்லாமல் போக செய்து விடுவார்கள். இதுபோல எத்தனையோ கோடியில் தயாரான திட்டங்கள் அப்படியே முடங்கி போன வரலாறும் தமிழகத்தில் உண்டு. ஆனால் அம்மா உணவகத்தை திமுக அரசு எதுவுமே செய்யவில்லை. வருங்காலத்தில் அம்மா உணவகம் என்ற பெயரிலேயே இயங்க வேண்டும், அந்த பெயர் எப்போதுமே மாற்றப்படாது என்று தான் சொல்லி வருகிறார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற அடுத்த தினங்களில் இதே அம்மா உணவகத்தில் திமுகவினர் சிலர் உள்ளே நுழைந்து ரகளை செய்தபோது கூட ஸ்டாலின் தன்னுடைய கட்சிக்காரர்களை தான் கண்டித்தாரே தவிர அம்மா உணவகத்துக்கு ஒரு சேதாரமும் வரவிடவில்லை. இத்தனைக்கும் கலைஞர் உணவகம் என்ற ஒன்றை விரைவில் கொண்டு வரப்போவதாகவும் ஸ்டாலின் அறிவித்து இருந்தார். இப்படி எந்தவித கட்சி பேதமுமின்றி அப்பாவும் மகனும் மாறி மாறி மக்கள் நலனில் அக்கறை காட்டி வருவதை நினைத்து திமுகவினர் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். மேலும் இதை பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோவை லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற இன்னும் பல அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள உடனடியாக 7C TV சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.